இந்த மழை அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒரு மூணு நாலு நாளா வந்து நமக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி இருக்கு. சென்னை போன்ற பகுதிகளில் நாளை மறுநாள் ஓரளவுக்கு பரவலா பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலா எல்லா இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். தெற்கு தமிழகம்ல சில இடங்கள்ல மட்டும் மழை இருக்கும். மழை தொடர்ந்து பெய்ய பெய்ய தரையில் இருக்கக்கூடிய சாயில் சாச்சுரேஷன் ஜாஸ்தியாகும் போது தண்ணி, அது பூமி வந்து தண்ணி உறிஞ்சும் தன்மை வந்து படிப்படியாக குறைஞ்சிடும். வெப்பச்சலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை வந்து காற்றின் திசை மாறும்போது ஏற்படும். அந்த காற்றின் திசை சில ஆண்டுகளில் வந்து சீக்கிரம் வரும், சில ஆண்டுகள் லேட்டாக வரும். அடுத்த ரெண்டு நாளில் வந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், பாண்டிச்சேரி, தெற்கு ஆந்திர கரை நோக்கி வரக்கூடும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த ஆண்டும் ஓரளவுக்கு இயல்புக்கு அதிகமாக மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து வானிலை பணிகள் காட்டிட்டு வருது. ஒன்னிண்டியா நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மழையோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது, எதுவும் இந்த மாதம் முழுவதும் வந்து அதிகமான இதில் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஸோ நிறைய வந்து விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட இந்த மாதம் வந்து அதிக மழையோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது, அதுவும் இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து ஃப்ளட் வர அளவுக்கு வந்து நிறைய விஷயம் வந்துட்டுருக்கு. ஸோ இதற்கான காரணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் இந்த மாதம் எப்படி சார் இருக்கும், இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து வடகிழக்கு பருவமழை துவங்கணும் அப்படிங்கிறது வந்து இந்திய வானிலை துறை அறிவிப்பாங்க. கடந்த ஒரு ஒரு வாரம் 10 நாளாக வந்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மழை கொடுத்துட்டு வருது. ஸோ இது சாதாரணமாக எப்படி இருக்கும்னா, கடலோர பகுதிகளில் காலை நேரங்களில் மழை கொடுக்கும், மாலை இரவு நேரங்களில் உட்புற பகுதிகளில் மழை கொடுங்க, இடிமின்னலுக்கூடிய மழை. அதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு ஒரு வாரம் 10 நாளாகவே வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழை இருந்துட்டுருக்கு. இந்த மழை அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஒரு மூணு நாலு நாளாக வந்து நமக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி இருக்குது. நேற்று வந்து அது வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது ஒரு சுழற்சி இருக்குது. அந்த சுழற்சி வந்து தமிழகத்தில் வழியாக காற்று ஈர்க்கும் போது அந்த மழையின் தன்மை வந்து மிகைப்படுத்தப்படுது. அதனால் வந்து உங்களுக்கு அதிக மழை வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அதனுடன் நமக்கு வந்து குமரிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி இருந்தது, அதுக்கப்புறம் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு சுழற்சி வந்து நம்ம சுற்றி இருந்ததுனால வந்து மழை தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் நிலவரப்படி இந்திய வானிலைப்படி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதா உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரெண்டு நாளில் வந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், பாண்டிச்சேரி, தெற்கு ஆந்திர கரை நோக்கி வரக்கூடும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து இந்த மாதத்தில் வந்து எவ்வளோ சார் மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா இப்போது ரெயின் மழை வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது, இந்த மாதம் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு மூணு நாள் ரெண்டு மூணு நாலு நாளுக்கு வந்து நமக்கு வந்து பரவலாக பல இடங்களில் வந்து மழை எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதிகளில் குறிப்பிட்ட சொல்லணும்னா, சிதம்பரத்திலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த, அதாவது காரைக்கால், நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் வரைக்கும் நம்ம பரவலாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி, கடலூர், விழுப்புரம் பகுதிகளில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வந்து சென்னை மற்றும் அதனை சார்ந்துள்ள பகுதிகளில் நாளை மற்றும் மறுநாள் இரண்டு நாளுக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து பரவலாக கனமழையை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சலனம் வந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னைக்கு கிழக்கு பகுதியில் இன்னொரு 16ஆம் தேதி வரக்கூடியதான் வந்து வானிலை பதிவு காட்டுது. அப்படி இருக்கும்போது நமக்கு சென்னை போன்ற பகுதிகளில் நாளை மறுநாள் ஓரளவுக்கு பரவலாக பலத்த மழையை எதிர்பார்க்கலாம். படிப்படியாக அந்த சலனம் உட்புற பகுதிகளை நகரும் போது அரபிக்கடல் நோக்கி போகும், அப்போ வந்து உட்புற பகுதிகளில் மழை எதிர்ப்பு. ஸோ அடுத்த ஒரு 4-5 நாளைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக எல்லா இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். தெற்கு தமிழகத்தில் சில இடங்களில் மட்டும் மழை இருக்காது, ஏனைப்படி மிச்ச கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலுமே நம்ம மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வந்து பார்க்குறோம்னா நிறைய டேஞ்சர்ஸ் அலர்ட்டோட இதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளட்டு வர அளவுக்கு வந்து அந்த டேஞ்சரான அலர்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டிலையும் சரி, அதுவும் வந்து சென்னையிலலாம் வந்து என்னென்ன டேஞ்சர்ஸ் இருக்குது இன்னும் வரும் மாதங்களில், இல்லை இந்த மாதங்கள்லையும் சரி? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மழை நிகழ்வுங்கிறது இந்த இந்த சீசனோட முதல் மழை நிகழ்வு. வடகிழக்கு பருவம் இப்போ தான் தோங்குது, இந்த சீசனோட முதல் மழை நிகழ்வு. இன்னும் வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய மழை நிகழ்வுகளில் படிப்படியாக
தரையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து அதிகரிக்கும் போது நமக்கு வந்து தண்ணி தேங்குற இது வந்து அதிகரிக்கும், அதனோட நமக்கு வந்து வாட்டர் லாகிங் ஜாஸ்தியாகும். பட் இது என்னன்னா வந்து இந்த வாட்டர் லாகிங்கிறது வந்து மழை மட்டும் காரணம் கிடையாது. சில சமயங்களில் ஒரு ஒரு 2 மணி நேரத்தில் பலத்த மழை பெய்யும் போது அந்த ஒரு 6 லிருந்து ஒரு 12 மணி நேரம் தண்ணி நிற்கும், அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சிடும். அதே மாதிரி வந்து பரவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு வந்து இந்த தண்ணி தேங்குற இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி மழை தொடர்ந்து பெய்ய பெய்ய தரையில் இருக்கக்கூடிய சாயில் சாச்சுரேஷன் ஜாஸ்தியாகும் போது தண்ணி அது பூமி வந்து தண்ணி உரியும் தன்மை வந்து படிப்படியாக குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா தண்ணி நிற்க ஆரம்பிக்கும், அப்போ தான் வந்து நமக்கு இந்த இது இருக்கும். பட் இந்த மாதிரி குறைந்த காற்று தாழ்வு பகுதி வரும்போது நமக்கு வந்து பரவலாக மழை பெய்யுறது, பரவலாக பலத்த மழை பெய்யறதுனால வந்து சில சமயங்களில் இந்த மாதிரி நம்ம தண்ணி தேங்கிறத எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு 6 லிருந்து 12 மணி நேரம் நீடிக்கக்கூடும், அதுக்கப்புறம் அது படிப்படியாக வடிஞ்சிடும். அதே மாதிரி சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க சம்மரில் வந்து அதிகமாக வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கடந்த நம்ம இந்த சீசன்லேயே வந்து மழையில் வந்து சம்மர் சீசனில் வந்து மழைகள் அதிகமாக வந்தது. ஸோ இதோட தாக்கம் வந்து இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்னு இருக்குமா எப்படி சார்? இது டைரக்டா நம்ம சொல்ல முடியாது. அதாவது சம்மர் சீசன்ல வந்து வெப்பச்சலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை வந்து காற்று திசை மாறும்போது ஏற்படும். அந்த காற்று திசை சில ஆண்டுகள்ல வந்து சீக்கிரம் வரும், சில ஆண்டுகள் லேட்டாக வரும். அது வந்து அதை பொறுத்து இந்த கோடை மழைங்கிறது நமக்கு இருக்கும். பட் பரவலாக பார்த்தீங்கன்னா தென்னிந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மூணு பக்கமும் கடல் சூழ்ந்த ஒரு நிலப்பரப்பு. அதனால வந்து கடல்ல வந்து என்ன நடக்குதோ அது வந்து நமக்கு வந்து அதோட தாக்கம் எப்பயுமே நமக்கு நிலப்பரப்புல தெரியும். கடல் வெப்பமாக இருந்துச்சுன்னா மழையின் தன்மையும் கொஞ்சம் மிகைப்படுத்தப்படும். அதனால வந்து நம்ம வந்து இந்த அதிக மழையை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் ஒரு காரணம். இதனால பாதிப்பு அதிகமாகுமா சார்? ஏன்னா லாஸ்ட் இயர்ல நம்ம நடந்த மாதிரி சில அதிர்ச்சியான சம்பவங்களும் அதுவும் அந்த மாதிரி மக்களுக்கு பாதிப்பான நிலைமையில வந்து மழை வருமா இல்லை ஃப்ளட் வர அளவுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப வரைக்கும் பார்க்குறோம் நிறைய வந்து வெள்ளம் வரைக்கும் தாக்கம் அதிகமாகி சிலர் வந்து பஸ் போக முடியாம சாலை வசதியே வந்து போக முடியாம சில இடத்துல அடைச்சிருக்கலாம் நம்ம பார்க்க முடியுது. அதே நிலைமை வந்து சென்னைக்கும் வரும்னு இருக்கா வருங்காலத்தில்? வடகிழக்கு பருவமழையே வந்து இந்த சலனங்களை ஒட்டிய மழை தான். அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயலோ உருவாகும் போது மழையின் தாக்கம் அதிகரிக்குது. இது வந்து வடகிழக்கு பருவமழையோட இயல்பு, அது வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ இந்த சலனங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதுவாக பெய்யற மழைங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். சலனங்கள் இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு மழை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த சலனங்கள் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாசத்துல தான் சீசன். இந்த புயல் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புயல்ங்கிறது வந்து 2 சீசன் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஒரு முதல்ல வந்து ஏப்ரல் மே மாசத்துல ஒரு ஒரு சீசனு, அப்போ வந்து ஒரு 1-2 புயல் ஏதோ ஒன்று வரும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயல்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5வது வருஷத்துக்கு வரும். ஸோ இது வந்து எப்பயுமே நடக்கிற ஒரு இயல்பு தான். ஆனால் வந்து என்னன்னா இது இதனுடன் மழையும் அதிகமாக இருக்கும் நேரத்தில் வந்து நம்ம இந்த ஃப்ளட்டிங் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து ரோடு அடிக்கிறது பார்க்குறோம். சில சமயங்கள் ஆகும்னா கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை தாழ்வு மண்டலமோ தென்னிந்திய தீபகற்ப பகுதியை கடந்து அரபிக்கடல் போகும்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் சில இடங்களில் அந்த மலை முகடுகளில் அதீத ஈரப்பதம் போயிட்டு அப்போ வந்து நம்ம பயங்கர மழையை அங்கே வந்து எதிர் பார்ப்போம். குறிப்பிட்ட சொல்லணும்னா கிழக்கு சரிவு பகுதிகள், அதாவது குன்னூர் போன்ற பகுதிகள், கோத்தகிரி போன்ற பகுதிகள், அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல், அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தின் கிழக்கு சரிவு பகுதிகள், இங்கெல்லாமே சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலங்களில் இந்த மாதிரி மழை ஏற்படக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாகுது. பட் அது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆண்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த ஆண்டும் ஓரளவுக்கு இயல்புக்கு அதிகமாக மழை இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து வானிலை படிவுகள் காட்டிட்டு வருது. முக்கியமாக வந்து இதோட காலகட்டம் வந்து இப்போ அதிகமாக மழையோட தாக்கம் அதிகமாக இருக்கனால மக்கள் வந்து என்னென்ன விஷயத்த வந்து சேஃப்டி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் தெரியும் ஃப்ளட்டு வந்துட்டால் வந்து நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லி இயல்பாக நம்ம ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது தவிர்த்து வரும் காலகட்டத்திலையோ இல்லை இந்த மாதத்திலையோ வந்து மக்கள் வந்து எந்தெந்த விஷயத்தில் சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறீங்க சார்? மழை வந்து அவங்க இருக்கிற இடத்தை பொறுத்து, இன்கேஸ் அவங்க வந்து கடந்த காலங்களில் வந்து கடந்த ஆண்டுகளில் வந்து
அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் சென்னையில் வந்து 10-15 சென்டிமீட்டர் மழை இருந்தப்ப அவங்க வீட்டு பகுதியில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இவ்வளோ 20-25 சென்டிமீட்டர் போது எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, மிக்ஜாம் புயல் போது எவ்வளோ தண்ணி இருந்துச்சுன்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு மனசில் வந்து ஞாபகம் இருக்கும். அதை வச்சுட்டு அவங்க வந்து இப்போ வானிலை அறிவிப்பில் வந்து அடுத்த நாளைக்கு வந்து சென்னையில் வந்து மிக கன மழை வந்து 20 சென்டிமீட்டரை ஒட்டி இருக்கக்கூடிய மழை நிகழ்வுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அலர்ட்டாக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஏரியால அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற வாட்டர் லாகிங் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஏரியாக்கோ இல்லை ஒரு நகரத்துக்கோ இந்த ப்ராபபிலிட்டி இருக்கு, பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியும். பட் அவங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி எந்தெந்த காலத்துல எந்தெந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மழை நீர் தேங்கிச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வச்சுட்டு இப்போ வானிலை அறிக்கையில் வந்து 10 சென்டிமீட்டர் வரும் அப்படின்னா சரி ஓகே, நான் பயப்பட வேண்டாம், ஏன்னா 10 சென்டிமீட்டர் மழை போகுது, என் வீட்டை சுத்தி தண்ணி நிக்கல ஒன்று. இல்லை 20 சென்டிமீட்டர் மழை ஒன்றா சரி, இப்போ நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறேன், சாமான்லாம் கொஞ்சம் மேலே எடுத்து வைக்கணும், நான் மேலே வைக்கிறேன். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸை சேஃபாக வைக்கணும் தான் வைக்கிறேன், இல்லை எங்கிட்ட பேங்க் லாக்கர் இருந்துச்சுன்னா பேங்க் லாக்கர் வைக்கலாம், அந்த மாதிரி. ஸோ ஏன்னா மழையை நம்ம நிறுத்த முடியாது, சில சமயங்களில் இந்த தண்ணி தேங்குவதையும் நிறுத்த முடியாது. ஏன்னா ஒரு மணி நேரத்தில் 10-12 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த வடிகாலும் உடனே வந்து அவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். ஸோ இது 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 வந்து நம்ம வந்து எப்படி அணுகணும்னா, சரி நான் கடந்த காலத்தில் என்னோட என்னை சுற்றி எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஒரு லெவல் மாதிரி வச்சுக்கணும். சரி ஓகே, 10 சென்டிமீட்டர் வர்றப்ப இப்படி இருந்துச்சு, 20 சென்டிமீட்டர் வர்றப்ப இப்படி இருந்துச்சு, புயல் வந்தப்ப இப்படி இருந்துச்சு, நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருக்கணும். அது அது வந்து அவங்க மனசில் ப்ரிப்பேர்டாக இருந்தாலே போகணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார், நன்றி நன்றி பாத்து, தேங்க்ஸ். யூ. என்ன போன் வண்ணங்களுடன் கொண்டாடு, தச்சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.